அசைவ கறிகளையும் பிரியாணியையும் சாப்பிடாமல் நாக்கு செத்துவிட்டதா? பயமே இல்லாமல் சாப்பிடுங்கள். சமைப்பதற்கு தேவையான வெப்பநிலை வைரஸை வீரியமிழக்க செய்துவிடும் என்பதால் சமைத்த அசைவ உணவை சாப்பிடுவது ஆபத்தானது அல்ல. ஆனால் இறைச்சியும் உங்கள் கைகளும் சுத்தமாக உள்ளனவா என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட நபரின் இருமல் மற்றும் தும்மல் துளிகளால் தான் பிரச்சனையை தவிர அவர்களின் இரத்தத்தால் இல்லை. அதனால் கொரோனா வைரஸ் கொசுக்கடியால் பரவாது. பாதிக்கப்பட்ட நோயாளியின் மலத்திலிருந்து ஒரு ஈ வைரஸை உங்கள் சருமத்தில் பரப்பினாலும் இந்த வைரஸ் உங்கள் தோல் வழியாக உங்கள் உடலினுள் சென்று பாதிப்பை ஏற்படுத்தாது. கொரோனா வைரஸ் காரணமாக மரங்களை வெட்டவோ அல்லது வௌவால்களை கொல்லவோ செல்ல வேண்டாம். இந்திய வௌவால்களிடம் இந்த புதிய கொரோனா வைரஸ் இல்லை, எனவே அவற்றால் இதனை பரப்ப முடியாது. விவசாயத்திற்கும் பூச்சிகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கவும் வௌவால்கள் மிகவும் அவசியம். மேலும் மரங்களை வெட்டுவது நமது சுற்றுச்சூழலையும் சேதப்படுத்தும். ஒரு சிக்கலை தீர்க்க மற்றொரு சிக்கலை நாம் உருவாக்கிவிட வேண்டாம்.